நெஞ்சில் நிறைந்த இராமாயண பெண்கள். மண்டோதரி கற்பரசிகளின் வரிசையிலே மிக முக்கியமானவள். இலங்கேஸ்வரனின் மனைவி மண்டோதரி மனமாகியும் கன்னிப்பெண் போன்ற அழகுடையவள். நினைத்தலும் மறத்தலும் இலாத நெஞ்சினல் மண்டோதரி. இராவணனை பிறப்பதும் பின் நினைப்பதும் இலாத நெஞ்சினை உடையவளாக எப்போதும் அவனை கருத்தில் கொண்டிருப்பவள். ஸ்ரீராமன் அனுமனை இலங்கைக்கு சீதா பிராட்டியை கண்டுவர அனுப்புகிறான். அப்போது அனுமனுக்கு அவனை பற்றிய அடையாளங்களை சொல்லி அனுப்புகிறான். இலங்கேஸ்வரன் மாளிகைக்கு சென்ற அனுமன் ஒவ்வொரு அறையாக ராமன் சொன்ன அடையாளங்களை கண்டு சீதையை தேடுகிறான். மாளிகையின் ஓர் அறையில் பேரழகி ஒருத்தி உறக்கத்தில் இருப்பதை பார்க்கிறான். ஸ்ரீராமன் சொன்ன அத்தனை அடையாளமும் அவளிடம் இருப்பதை பார்க்கிறான். அவள்தான் சீதை என முதலில் முடிவெடுக்கிறான். பிறகு அவள் இராவணன் மனைவி மண்டோதரி என அறிகிறான். அதன் பின்னரே அசோகவனத்தில் சீதையை கண்டான் அனுமன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் இராமாயணத்தில் உண்டு. அத்தனை பேரழகு வாய்ந்தவள் மண்டோதரி என சொல்லப்படுகிறது. கணவன் இராவணன் இறந்த செய்தி கேட்ட மண்டோதரி பல நூறு மாதங்கள் கூந்தலை விரித்து கொண்டு கதறி புலம்பி பின்வர போர்க்களம் புகுந்தாள். மண்டோதரி வீழ்ந்து கிடந்த இராவணன் அகன்ற மார்பில் வீழ்ந்து புரண்டு அழுது புலம்புகிறாள். அவளது அழுகுரல் கேட்ட மரங்களும் செடிகொடிகளும் வாடிப்போயின என்று சொல்லப்படுகிறது. கணவனுக்கு முன் நான் இறக்க வேண்டும் என்றிருந்தேனே, என் விருப்பத்தை அடையாமல் போனேனே. கைலாயத்தை எடுத்த உன் அழகிய உடலை எல் இருக்க இடமின்றி அம்புகள் துளைத்து உன் உயிரை தேடினவோ, சீதா பிராட்டி மீது நீ கொண்ட காதல் எங்கே உள்ளது என அம்புகள் உட்புகுந்து தடவியதோ, உனது வீரம் எங்கே, மன வலிமை எங்கே, எங்கு ஓடிச் சென்றன அவைகளெல்லாம், நீ பெற்ற வரமெனும் பார்க்கடலை சீதை எனும் பேரை திரித்து விட்டதோ, ஐயகோ, மூன்று கடலினும் வீரமுடையவனே, உனக்கு முடிவுகாலம் ஒருபோதும் இல்லை என்று இருந்தேனே, தவப்பயன் உன் உயிர்க்கு காவலாக இருக்கும் என்று கருதினேனே, இப்படியாகிவிட்டதே என்று அழுது தீர்க்கிறாள். ஆறாவமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்றிருப்பேன் இராமனை நான். இறுதியில் இராவணனை வதம் செய்தது ராமன் வடிவில் அந்த பார்க்கடல் பெருமான் என்பதை உணர்கிறாள் மண்டோதரி. இராவணன் மார்பில் வீழ்ந்து புரண்டழுதவள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள். இராவணனின் தங்கை சூர்ப்பனகையின் துர்போதனையால் மாதரசி மண்டோதரியின் குடும்பமே வேரோடு மண்ணாகியது. லக்ஷ்மணன் மீது சூர்ப்பனகை கொண்ட ஆசை இத்தனைக்கும் காரணமாகிறது. முதலில் ஜனஸ்தானத்து சகோதரர்கள் கரண், தூஷணன், திருஷான் மூவரும் படைகளுடன் சிதறி மாண்டு போயினர். இராவணனின் மாமன் மாரிசன் அரக்க சிந்தனையை தவிர்த்து பக்தி மார்க்கத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தவனை பொய்மானாக்கி கொல்லப்பட்டான். அண்ணன் தவறு செய்கிறான் என்று தெரிந்தும் செஞ்சோற்று கடனுக்காக உயிர் தியாகம் செய்தான் கும்பகர்ணன். இந்திர ஜாலம் தெரிந்த மகன் இந்திரஜித் பலியானான். இடித்து அறிவுரை கூறிய விபீஷணன் விரட்டியடிக்கப்பட்டான். எல்லோரும் இழந்த பிறகு, அழிந்த பிறகு பிறன் மனை ஆசை கொண்டு பேரழிவுக்குள்ளானான் தசமுகன் இராவணன். முடிவில் கற்பரசி மண்டோதரியும் வீழ்ந்தான்.